கல்கத்தாவில் இருக்கிற பெண் டாக்டர் கொலை வழக்கில் இதுவரைக்கும் எந்த முடிவுமே யாருமே சொல்லலை. ஏன் இவ்வளோ மூடி மறைக்கிறாங்கன்னு தெரில. இது ஒரு கொடுமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இது ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை கொடூரமாக நடக்குது? 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட, அதாவது இந்தியா முழுசும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒவ்வொரு சம்பவம். தமிழ்நாட்டில் போன வருஷம் நடந்தது, இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல, அப்புறம் அந்த மணிப்பூர் பிரச்சனை, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமாக நடக்குது. ஆனால் வந்து புராணங்கள்லாம் சொல்லுது, பெண்ணுடைய சக்தியை சிவபெருமானாலேயே தாங்க முடியாது, கங்கா தேவி தன்னுடைய சக்தியை சிவபெருமான் மேலே இறக்கும் பொழுது சிவபெருமானே ஆடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, பெண் வந்து அவ்வளவு சக்தி படைத்தவள் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் கூட சொல்லுது. ஒரு பெண்ணோட ஆர்ப்பரிப்பான ஒரு சக்தியை வந்து ஒரு ஆணால் சமாளிக்க முடியாது, அது சிவபெருமானாகவே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிலாம் புராணங்கள் சொல்லுது. ஆனால் வந்து இப்போலாம் அப்படி இல்லை. இவ்வளோ பெண் சுதந்திரம் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து இதெல்லாம் நடக்கிறதுங்கும் போது ரொம்ப ரொம்ப ஒரு சகிக்க முடியாத, ரொம்ப வெறுக்கக்கூடிய, ரொம்ப வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இதெல்லாம் இருக்குது. அதனால் இதுக்கு வந்து அரசாங்கம் தான் முன் வந்து, எல்லாத்துக்குமே அரசாங்கம் தான் முன் வரணும். இதுக்கு மட்டும் இல்லை, நாய்களுக்கு, நாய்களோட சேர்ந்து பெண்களுக்கு, பெண்களோட சேர்ந்து நாய்களுக்கு, எல்லாமே சேர்ந்து வரணும். எல்லா ஆண்களும் இப்போலாம் நிறையா நல்ல பசங்க இருக்கிறாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. நிறையா பேர் யங்கர் ஜென்ரேஷனில் அவ்வளோ நல்ல பசங்களாக அவங்கவுங்க அப்பா அம்மா வளர்த்து வந்திருக்கிறாங்க. ஆனால் நிறையா கெட்ட பசங்க, இவங்கெல்லாம் எங்கேருந்து ஒரு பொம்பளை தான் பெத்தாளான்னு சொல்கிற அளவுக்கு வந்து இருக்கிறதும் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு பெண்கள் வந்து இதை புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்களை, ஆண் பசங்களை பெற்று வளர்த்துற பெண்கள் வந்து பொம்பளை பிள்ளைங்கிட்ட இப்படிலாம் இருங்க இப்படிலாம் இருங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக பெண்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லிவிட்டு ஆண் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அக்கா தங்கச்சிங்க கூட ஒவ்வொரே குழந்தைங்களோட நிறுத்தாதீங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இந்த குரூரமான தன்மை வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி கேட்டிங்கன்னா சஞ்சய் கூட பிறந்தது 2 பொண்ணுன்னு சொல்லுவீங்க. அதுங்கெல்லாம் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல, அவன் எப்படி மனுஷனாக வளர்ந்தானே எனக்கு புரியல. ஆனால் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. இன்றைக்கெல்லாம் வந்து அக்கா அப்படிங்கிற வார்த்தை டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னெல்லாம் நாலாம் காலேஜ் படிக்கும்போது யாருமே அக்கான்னு சொல்ல மாட்டாங்க, சின்ன பையன் கூட ஏங்க அப்படின்னு தான் கூப்பிடும். ஆனால் இப்பெல்லாம் டக்கு டக்குன்னு அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க, சிஸ்டர் அப்படின்னு டக்கு டக்குன்னு சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இன்றைக்கி பசங்களை வளர்த்துற பெற்றவங்க, இந்த வளர்த்த தெரியாத பெற்றவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். ஏங்க நாங்களாம் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, செருப்படி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம நாட்டை நாம் தாங்க காப்பாற்ற முடியும், யாருங்க காப்பாற்றுவாங்க? எல்லாருமே நான் எனது விடு, எங்கள் பிள்ளைங்க நாங்கள் நல்லா இருந்தால் போதும்னு போனால் சுற்றி எல்லாம் நெருப்பெறியும் போது நாம் மட்டும் குழுகுழுன்னு உள்ள உட்காந்துருக்க முடியுங்களா? கேடு கட்ட பசங்க தெரு பூரா தெரியும் போது நம்ம பசங்க நல்லா இருந்தால் மட்டும் நல்லா இருக்குங்களா? அப்படி இருக்க வேண்டாம். கொஞ்சம் முகமாவது சொல்லிப்போமே கெட்டவங்கள பார்க்கும்போது, சீ அப்படின்னாவது சொல்லுவோமே, அதாவது அவங்கள திருத்துமோ என்னவோ அப்படின்னு சொல்லி தான் நினச்சி சொல்கிறேன். எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு நாட்டோடைய எந்த பிரச்சனையும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், வீட்டோட பிரச்சனையோ நாட்டோட பிரச்சனையோ, நம்ம வீடு நம்ம நாடு நம்ம மொழி நம்ம இனம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிற்கலாம். ஏன்னா இது ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருதுங்க. இன்றைக்கி சுதந்திர போராட்டம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா யாராவது போராடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் யங்கர் ஜென்ரேஷன் இந்த ஜல்லிக்கட்டு காலைக்கு எந்திரிச்ச மாதிரி எந்திரிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. கொஞ்சம் நாட்டுப்பற்றையும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. மேக்ஸிமம் தமிழில் பேச சொல்லுங்கள். இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும், ஹிந்தி தெரிஞ்சிருந்தாலும், எந்த மொழி தெரிஞ்சிருந்தாலும் தமிழில் பேச வைங்க. நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், வெளியில் போகும்போது வேறு மொழியில் பேசிக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழில் பேசுங்க. அந்த மரியாதையாவது தமிழ்நாட்டுக்கு நாம் கொடுப்போம். தயவு செஞ்சு நம்ம இனத்துக்காக, எல்லாருமே நம்ம எல்லாம் ஒரே ஜாதி, இதில் ஜாதி வேண்டவே வேண்டாங்க. ஜாதி வந்து எங்கே நீங்கள் எந்திரிக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக வந்து ஜாதிக்காக போராடுறவங்க இங்கே யாருமே கிடையாது. மகாத்மா காந்தி வந்து பிராமணர், பிராமணருக்காக மட்டும்தான் அவர் வந்து சுதந்திர போராட்டம் நடத்தினாரா, உப்பு சத்தியாகிரகம் பண்ணினாரா? இல்லை. அம்பேத்கர் வந்து தன்னின மக்களுக்காக மட்டும்தான் அவர் வந்து சட்ட புத்தகம் எழுதினாரா? இல்லை. மற்றவங்க யார் வேணாலும் எடுத்துக்காங்க, எந்த ஜாதிக்காரர் வேணாலும் எடுத்துக்காங்க, மொத்த மக்களுக்காக மட்டும்தான் அவங்க இறங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க அவங்கவுங்க. இவன் முத்துராமலிங்க தேவர் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க ஜாதிக்காரங்க அவங்கவுங்க இதை பிரிச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மனிதர்கள் தனிப்பட்ட ஒரு ஜாதிக்காக அவங்க போராடவே இல்லை, அவங்க மொத்த நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் போராடினாங்க. அவங்க நிச்சயமாக இப்படி பிரித்து பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ இருக்கிறவங்க மட்டும்தான் பிரித்து 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 அந்த இனம் மட்டும்தான் அந்த தலைவருடைய பிறந்த நாள் கொண்டாடுது, இறந்த நாள் கொண்டாடுது. அப்போ மற்றவங்களுக்காகலாம் அவங்க சட்டம் எழுதலையா? மற்றவங்களுக்காகலாம் மகாத்மா போராடலையா? மற்றவங்களுக்காகலாம் தீரன் சின்னமலை மாதிரி இருக்கிறவங்களாம் போராடலையா?
முத்துராமலிங்க தேவர் போராடலையா, யாருங்க ஜாதி பார்த்தாங்க அன்னைக்கு? என்னுடைய மக்கள் அப்படியே கூட்டமாக வெளியில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தால் போதும்னு அவங்கெல்லாம் இறங்கினாங்க. ஆனால் அந்த கூட்டம் இன்றைக்கி அவங்கவுங்க கிட்ட கொடுத்து பார்த்தா தான் தனியாக ஒரு மனிதனை சுதந்திரமாக விட்டுப்பார், அவன் நல்லவனா கெட்டவனா தெரியும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரமே சொல்லுது. தனியாக ஒவ்வொரு மனிதனையும் விட்டாதாங்க தெரியுது அவன் எவ்வளவு கெட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம இன மக்கள் எல்லா பெற்றவங்களும் உங்கள் பிள்ளைங்களை மட்டும் நல்லா வளர்த்தாதீங்க, உங்கள் சொந்தக்கார பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே நல்லா வளர்த்த சொல்லி ரெண்டு கொட்டாவது போடுங்க.